நமஸ்தே. விசாரத்து பூர்வாது சிக்கா பதல்கியாலேருந்து ஷேரா அப்படிங்கிற டிப்பணியை பார்க்கலாம். சிக்கா பதல்கியா ஸ்ரீமதி கிருஷ்ண சோப்திக்கு கஹானிகை. அவங்க எழுதின ஒரு கதை. பாரத் கி பட்டுவேரைக்கு பார்த்து இந்தியா பிரிஞ்சதுக்கப்புறம் இந்து முசல்மான் ஏக் தூசரே கோ காட்டுக்கிறாத்தே. இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி சாச்சுக்கிட்டாங்க. வகுஸ் அது வந்து உஸ் சமயக்கு கஹானிகை. அது வந்து அந்த காலத்தில் நடந்த ஒரு கதை. ஷேரா இசி கஹானிக்கா பாத்திரே. ஷேராங்கிறது வந்து அந்த கதையில் வர ஒரு கேரக்டரு. ஷேரா முசல்மான் லடுக்காக அவன் ஒரு முஸ்லீம்ஸ் பையன். உன்கி மா கே மர்னேக்கே பாத்து. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த பையனுடைய அம்மா இறந்ததுக்கப்புறம் வகு சஹானிக்கே பாஸ்கி பல்கர் படா ஹுவா. அவன் சஹானி கூடையே இருந்து வளர்ந்து பெரியாளானா. வ பட்வாரேக்கே பார்த்து முஸ்லீம் லிங்க்கே சாத்து மில் ஜாத்தாக. அந்த பையன் வந்து நாடு பிரிஞ்சதுக்கப்புறம் முஸ்லீம் லிங்குங்கிறது ஒரு அரசியல் பார்ட்டி கட்சி, அந்த கட்சியில் போய் இணைஞ்சுக்கிறான். சேரா குச்சி தினோமே 30-40 லோகம் கா கத்தலு கரிச்சுக்காத்தா. கொஞ்ச நாளையிலேயே இந்த ஷேரா அப்படிங்கிற அந்த பையன் வந்து 30-40 இந்துக்களை வந்து கொலை பண்ணிடுறான். பகு சஹானி கோபி மார் டால்னேக்கு தாக்குமே ரத்தாக. இந்த அவங்க வளர்த்த அம்மாவையும் சஹானியையும் கொல்றதுக்கு அவன் முடிவெடுத்துடுறான். ஜிஸ் சஹானிக்கு சாயத்தா செய்வகு ஜீரகாத்தா. எந்த சஹானியால் அவன் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானோ உசி சஹானிக்கோ மார் டால்னேக்கோ தையார் ரேனேவாலா. அவங்களையே இறக்க சாகடிக்கணும் அப்படின்னு ரெடியாக இருக்கிற ஷெஹரா குருத்தன் லத்தாக ஒரு நன்றி உள்ளவனாக லாஸ்ட்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மாந்தத்தா கே காரன். மதங்கள் காரணமாக வ ஐசா கர்ணிக்கோ தயார் ஹோ ஜாத்தாக. மதங்களால் தான் அவன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரெடியாயிடலாம். வகு ஜிஸ் தாலிமே காத்தாக உசி தாலிக்கோ உஸ்மே சேது லகானா சாத்தாக. அவன் எந்த தட்டில் சாப்பிட்றானோ அந்த தட்டையே ஓட்ட போட நினைக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஷேரா சஹானிக்கு சாத் சாத்து சல்னே லக்தாக. ஷேரா வந்து சஹானிக்கு சாத்து சஹானி கூடையே போயிட்டுருக்காங்க. உசே புராணி யாதே ஆ கேர்த்திக. அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து அவனை ரவுண்டப் பண்ணுது. அந்த லேடி எப்படி பால் கொடுத்தாங்க, எப்படி வளர்த்துனாங்க அப்படின்னு. ஜப் ஷேரா சஹாஜிசே டாட்டா ஜாக்கர். ஒரு நினைவு மட்டும் சொல்கிறான். அப்போ அவங்களோட ஹஸ்பண்டு சஹாஜி வந்து அவனை திட்டும்போது, டாட்டானா திட்டும்போது, அவன் ஜாக்கர் ஹவேலியுமே பூக்கா படா தகை போய் பசியோட ஹவேலியில் படுத்து கிடக்கிறான். தபு சஹானி கட்டோரா பர் தூத் லாக்கர் உசே பிலா தித்தி. நல்ல கிண்ண நிறையா பால் எடுத்து வந்து வெறு வயிற்றோட படுக்கக்கூடாதுன்னு குடிக்க வச்சு படுக்க வைக்கிறாங்க. ஏ சபு எப் ஏ யாது ஆத்தேகி. இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்த உடனே சேரா சஹானிக்கு ஹத்யா கர்ணேக்கா இராதா சோடு தேத்தாகே. இந்த ஞாபகங்கள்லாம் அவனுக்கு வந்த உடனே அந்த சஹானியை கொலை பண்ணுங்கிற ஐடியாவை வந்து சேரா விட்டுடுறான். ஏ வ சஹானிக்கோ லிங்க் வாலோங்கே சே பச்சாக்கர். அந்த முஸ்லீம் லிங்க் அந்த பார்ட்டி கட்சி ஆளுங்கள்ட்ருந்து காப்பாற்றி கை போச்சானே மே மதத்துக்கர்த்தக. அங்கேருந்து அவங்க அந்த கேம்ப் வரைக்கும் அவங்கள கொண்டுட்டு போய் விடுறது இவனே பாதுகாப்பாக கொண்டே விட்டுட்டு வர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. வகு சாபித்து கர்த்தகைக்கு அவன் ப்ரூவ் பண்ணுறான். மம்தாக்கே ஆகே தாய்ப்பாசத்திற்கு முன்னாடி தர்மபேதுக்கோ சுக்குனா படுத்தாக. மதங்கள் எல்லாம் வந்துட்டு தலை குனிய வேண்டியது இருக்குது. தாய்ப்பாசம் எவ்வளவு நல்லா இருக்குமோ எங்கே நிறையா இருக்கோ அங்கே மதங்கள்லாம் வந்து ஜெயிக்க முடியாது, அதுதான் பாசம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த சேரா மொழியும் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.